இச்சப்பர்ச்சி மலைக்கு இந்த எப்படின்னு நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஆர்ஜே ஆனந்தி எல்லாம் வந்து சமகானில் இருக்காங்க தர்ஷிகா மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வந்து அதை பற்றி பேசும் போது வந்து தர்ஷிகா விஷால் கொடுக்க சொல்லு, விஷாலை தர்ஷிகா கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இனி வேறு ஏண்டி அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து செமையாக கடுப்பாகிறாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா முன்னே சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஆஜய் ஆனந்தி வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணி தொலைச்சா கூட பரவாயில்ல நம்ம பார்க்கலாம், ஆனால் இது தாண்டி கடுப்பாக இருக்குது அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னே ஒரு இதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செம கடுப்பாக வந்து ஆனந்தியும் பவித்ராவும் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வீட்டில் வந்து யாருக்குமே வந்து அது பெருசாக வந்து எடுபடலை. ஆக்சுவலாக இப்போது விஷால் வந்து எப்படி நினச்சி இதை பண்ணுறாங்க விஷால் தர்ஷிகா அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பீக்கில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 வந்து கவின் லாஸ்லியா, சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா பாலா சிவானி அப்படின்ற ஒரு பேர் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.